ஹலோ பைரத் இன்னைக்கு என்ன வேணா பார்க்க போறோம்னா காரா எப்படி சீலானா சிஞ்சுஸ்க்கும் கோடுக்கும் என்னெல்லாம் நடுவுல டீலிங் இருக்கு ஒரு டூ டூ ப்ளூ வெர்டெக்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர்ல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் பார்க்க போறோம் சரி அதுக்குலாம் முன்னாடி திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அனுப்போம் ஹலோ பைரத் நான் உங்க அனிமி சூப்பர் ஸ்டார் என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா ஆமா நம்ம அனிமி சேனலை நேமா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அனிமி லைஃப்ங்கிறது ஒரு நல்ல நேம் தான் ஆனா நான் அவசரமா சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருந்தது தான் நான் உடனே சேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்ல இதுதான் நமக்கு கான்ஸ்டன்ட்டான நேம் இனிமேல் இந்த நேம் தான் நம்ம ஐகானிக் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாற்றணும் அனிமி சூப்பர் ஸ்டாரா அவன் சூப்பராக இருக்கும் அந்த கண்டென்ட் எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த நேமை எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு நம்ம மாற்ற போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரெகுலராக வீடியோஸ் போகணும் ஒர்க் பண்ணணும் அதுக்கு நீங்களும் என்கூட கூட சேர்ந்தால் முடியும் எப்படியாவது வீக்லி ஒரு வீடியோவாது போகணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு வீக்லி ஒரு வீடியோ வந்துடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா பொருட்டோ டூ ப்ளூ வேஸ்ட் சாப்டர் ஃபிஃப்டினோட ரிவியூவாக தான் இருக்க போது என்னடா திடீர்னு ஃபிஃப்டின் போயிட்டா நீ ஏற்கனவே பாதி சாப்டர் இன்னும் முடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டின் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அதுக்காக தான் நம்ம ஃபிஃப்டினை போட்டுட்டு மீதியை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதா மற்ற வீடியோ ரெடியாக தான் இருக்கு நான் ஒன் பை ஒன்னாக போடுறேன் சாப்டர் ஃபோர்டினை படித்தவங்களுக்கு தெரியும் காராவும் அவனோட பையனும் சீல் ஆயிட்டாங்க ஆனால் எப்படி ஏன் எதனால் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை இந்த சாப்டரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே காராவும் சின்கி அவனோட டீமும் மிச்சுரி கூட ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஏன் எதனால ஃபைட் பண்ணுறாங்க எதுக்காக இவங்க மட்டும் ஃபைட் பண்ணுறாங்க ஏன் மற்றவங்களாம் என்ன மற்ற சாண்ட்விலேஜில் இருக்கிறவங்களாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இதெல்லாம் ரிவீல் பண்ணல ஃபியூச்சரில் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மிச்சரி எதுக்காக இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்டோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக தான் இவங்கள அட்டாக் பண்ணுறா அப்போ காரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவனோட சாண்டை யூஸ் சின்கியோட டீமை சீல் பண்ணி வச்சிடறான் நான் சேர்த்தாலும் பரவாயில்ல இந்த சின்ன பசங்க சாவக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்போ சின்கி வந்து காராவோட சீலிங் யூஸ்லேருந்தே வெளியே வந்துருவான் வந்து காராவே சீல் பண்ணிடுவான் அவனோட அயன் சேண்ட் மூலியமா இதில் என்னதான் சின்கியை பவர்ஃபுல்லாக காட்டினாலுமே பொருட்டோ சீரீஸ்ல எல்லாத்துலேயுமே நரட்டோட மெயின் கேரக்டர் எல்லாத்தையுமே இங்கே டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க அதில் காராவும் காராவும் சேர்ந்துட்டான் டெய் காரா வந்து பிப்த் கசைக்காக கேடா அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அவனே டம்ப் பண்றாங்க ஆனா இது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஷின்கி யூஸ் பண்றது அயன் சாண்ட் இதுக்கு முன்னாடி இதை யார் யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்த் கசைக்காக யூஸ் பண்ணிருப்பாரு அவரு காராவோட பவர்ஃபுல் தான் அதை வச்சு ஏதோ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு வேற வழி இல்ல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இவன் காராவை சீல் பண்றப்ப ஒரு கிளாத் ரிம் வந்து ஷின்கி அட்டாக் பண்ணி இவன் ட்ரீயாவே மாறிடுவான் ஷின்கி என்னதான் ட்ரீயா மாறினாலுமே அவன் போட்ட காரா மேல போட்ட சீலிங் ஜூஸ் அப்படியே தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தா மிச்சு சுரி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிருவா இவன் என்னடா இவ்வளவு பவர்ஃபுல் இருக்கான் இவன் என்னதான் ஃப்ரீயாவே மாறினாலுமே இவனோட சீலிங் அப்படியே தான் இருக்கு இவன் செத்தாதான் இந்த சீலிங் ஜூச்சு வெளியே வரும் போல இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆகியிருக்கான் இவன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே சின்கி அவனோட டீம்மேட் வந்து கான்குரு கிட்ட சொல்றாங்க கான்குரு சிக்கமாரு கிட்ட சொல்றான் அப்ப சிக்கமாரு ஒரு கொஸ்டின் கேட்பான் இதெல்லாம் நடக்கிறப்ப அந்த சரௌண்டிங்ஸ்ல சிங்கியோட சக்கர நேச்சருக்கு சிமிலாரிட்டியா வேற யாரையும் சென்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறான் எதனால எப்படி கேட்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஸ்கே ட்ரீயா மாறினதுக்கு அப்புறம் அவனோட சக்கராவை யூஸ் பண்ணி ஹிடாரி வந்திருப்பான் ரெண்டு பேத்துக்கும் ஒரே சக்கர சக்கரா நேச்சர் தான் இருக்கும் அதனாலதான் வேற யாராவது வந்திருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்கே கேக்குறான் அப்ப கான்குரோ வந்து தான் வேற யாரும் வரல வேற யாரையுமே நாங்க சென்ஸ் பண்ணல உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்பதான் நாங்க காராவையும் சின்கியையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை டிமாரிட்ட சொல்லாதீங்க அவர் ரொம்பவே பதற்றப்படுவா அது உங்களுக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்றான் இன்னும் நிறைய பேர் சிஞ்சூசா இருக்காங்களா அப்படின்னு சாரதா கேக்குறா ஆமா இதுக்கு அப்புறம் பொருட்டோ வந்து கான்டாக்ட் பண்ணா என்கிட்ட சொல்லு அப்படின்னு செக்குமாரி சொல்றான் அதெல்லாம் தீயுமே டோன் மூலியமா கோஜிகசின் பாத்துட்டு இருக்கான் இப்ப சிஞ்சூசோட பிளேஸ

ஆர்டர் போடாத நான் தான் இங்கே ஆர்டர் போடணும் சக்ரா ஃப்ரூட் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஜூராவை அட்டாக் பண்ண வரான் கிளாக் கிளாக்ரிம் மூலியமா வெறும் ஒரு பிளிங்க் தான் ஜூரா பண்ணுவான் கோடோட கை தனியாகவே போயிடும் இதுல என்ன ட்விஸ்ட்னா கோடு திருப்பி அவன் கையை வர வைக்க பார்க்கறான் ஆனால் அவனால் வர வைக்கவே முடியல என்னதான் நீ எங்களை அட்டாக் பண்ணாலுமே உன்னால தான் நாங்கள் இங்கே இருக்கோம் உன்னை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணனும் ஸோ நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் சக்ரா ஃப்ரூட் உனக்கு தான் நீ பொருட்டோவை ஃப்ரீயாக ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்றான் அப்போ வந்து கோடு வந்து நான் திரும்பியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் யாராயுவேன் இவன் மறுபடியும் வந்து நான் கில் பண்ணிடுவா அப்படின்னு ரியோ வந்து ஜூ ஜூராட்ட கேக்குறான் நீ பண்ணலாம் ஆனா உன்னோட பிரியாரிட்டி வேற அது என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான் அப்ப ரியூ ஆமா என் டார்கெட் வேறத அத யாரோ ஸ்ட்ராங்கான சீலிங் உட்ச் மூலியமா சீல் பண்ணி வச்சிருக்காங்க என்னால அத ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் டார்கெட் ஃபிப்த் கசை ககை அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி ஐகானிக் சீனுக்க காட்டுறாங்க எங்கன்னா அந்த ஸ்டோன் ஸ்டாச்சு மேல பொருர்டோன் காவாக்கி இருப்பாங்க அத காட்டுறாங்க பொருர்டோ ஸ்டார்டிங்ல காட்டுனது அதுக்கப்புறம் தான் அதை காட்டுறாங்க இங்க பார்த்தா செமவே ஷாக்கு காவாக்கி பொர்ட்டோ அட்டாக் பண்றதுக்கு பதில நிறையவே குஷின் கேட்டுட்டு இருக்கான் நமக்கு எப்படி ஆச்சரியமா அதே மாதிரி தான் பொருட்டோக்கும் அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்ன நீ அட்டாக் பண்ணாம நீ இங்க சும்மா நிக்கிறிய என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கான் ஆனா அதுக்கு பதிலா அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு பதிலா காவாக்கி வந்து மோமோசிக்கு என்ன ஆச்சு நான் பார்த்த வரைக்கும் நீ இன்னும் கர்மாவை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கலையா அப்படின்னு கேட்கிறான் ஆமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் மாஸ்டரும் கோட் கூட ஃபைட் பண்ணோம் அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் கர்மாவை யூஸ் பண்ணேன் அதை நான் யூஸ் பண்றப்ப நான் சுயநினைவே இழந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சு அப்படியே மோமோசிக்கு கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு அதனாலதான் நான் இனிமேல் கர்மாவையே யூஸ் பண்ணக்கூடாது எங்க யூஸ் பண்ணா மறுபடியும் மோமோசிக்கு வந்துருவானோ அப்படின்னு

இருக்க செம ஷாக்கு எப்படி இதெல்லாம் பொருட்டோக்கு தெரிஞ்சது அப்படியே அந்த டோட பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன் இது ஒரு மெக்கானிக்கல் டோடு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒருவேளை கோச்சி கசின் உயிரோட தான் இருக்கான் போல அவன் எப்படி சர்வே அவனோட மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு ரொம்பவே யோசிச்சிட்டு இருக்கான் அவனோ அப்ப காவாக்கி நான் இப்ப வரைக்குமே என்னோட ஒப்பீனியனை மாத்திக்கல கடைசி ஒச்சுச்சுக்கு வரைக்குமே சாகணும் ஏன் நீயும் நானும் சேர்ந்து தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம சிஞ்சூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான் இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்பவே கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா இது வரைக்குமே காவாக்கி பொருட்டோ ஒரு ஆப்போனன்ட் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான் நம்ம சொல்லும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நெக்ஸ்ட் பேஜ பாத்தீங்கன்னா இன்னுமே ஷாக் ஆயிருச்சேன் நம்ம இனி பார்ட்னர்ஸ்னு சொல்லுவான் இதை சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க ஒரு கூஸ் பம்ப் தான் இந்த சாப்டர் முடிக்கிறாங்க நம்ம பார்ட்னர்ஸ்னு சொல்லும்போது போது இனிமேல் பொருடோன் காவை சேர்ந்தே தான் ஃபைட் பண்ண போறாங்க இதுக்கப்புறம் தான் இருக்கு சம்பவமே இந்த சாப்டர் உண்மையிலேயே சூப்பரான சாப்டர் ரொம்ப கச்சா முச்சான் வைக்காம ரொம்பவே கேரக்டரா ரொம்பவே பில்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க காவாக்கியன் பொருடோக்குல என்ன பாண்டிங் இருக்கு இதுக்கப்புறம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஆனா எனக்கு இன்னுமே டவுட் இருக்கு காவாக்கி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பொருடோ கில் பண்ணுவான் எதுக்காகனா அவன்குள்ள இருக்க மோமோசிக்கு ஒரே காரணத்தினாலதான் ஆனாலுமே எனக்கு இன்னுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்குமே அதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் படிச்ச எல்லாத்துக்குமே இன்னுமே பொருட்டோ ஜோகனா ஆக்டிவேட் பண்ணவே இல்ல ஜோகனா ஆக்டிவேட் பண்ணா அவருக்கு இன்னும் என்னென்ன புது பவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியவே இல்ல பொருட்டோ ஸ்டார்டிங்ல நம்ம ஜோகனை பார்த்தது அதுக்கப்புறம் ஜோகனை பத்தி ரிவீல் பண்ணவே இல்ல இவன் என்னதான் பர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு ஜோகன் ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது பொருட்டோக்கு தெரியுமானே நமக்கு தெரியல சரி ஓகே இந்த சாப்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா இல்லையா நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க இந்த வீடியோ கீழே சொல்லுங்க அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் பீஸ் எப்படி இருக்கு ஒன் பீஸ்க்கு ஒரு சிக்ஸ் மந்த் டிலே விட்டுருக்காங்க அதுக்குள்ள நம்ம இந்த ஒன் பீஸை பார்க்கலாமா வேணாமா எப்படி இருக்கு நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்ல போறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கார பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அந்த ரெண்டு நாள்ல அந்த வீடியோ வந்துடும் வரட்டாமே வரட்டாமே